हाई फ्रेंड्स वेलकम टू रियाना स्टिचिंग क्लास चैनल इनकी नम्बर चैनल वी नेक कॉलर नाइटी एप्डी कट पनी स्टिच पन्न पोरों अप्डिनर था पाकला फ्रेंड्स वीडियो कुले पोरों तक मुनाडी रियाना स्टिचिंग क्लास चैनल मरकाम सब्सक्राइब पनी रिंगा वीडियो वो फुला स्किप पन्ना पारेंगा फ्रेंड्स अप्पोदा अंदा कॉलर ने एप्डी स्टिच पन्नत अप्डिनरदु उंगलुक्कु पुरियुम ना नाइटी तैक्किरदुक्काग 3 मीटर क्लॉथ एडुत्तु वच्चिरुक्केन वांगा फ्रेंड्स एप्डी कट पन्नरदुन्नु पाक्कलाम ना எடுத்திருந்த 3 மீட்டர் கிளாத் வந்து நாலாம் அடிச்சு போட்டுர்க்கேன் லெந்த் வைஸா ரெண்டாவும் அகலத்துல ரெண்டாவும் அடிச்சு இப்போ எனக்கு கிளாத் வந்து நாலா இருக்கு நாலாம் அடிச்சு போட்ட கிளாத்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க மேல இருந்து எனக்கு நைட்டியோட ஹைட் வந்து 56 வேணும் சோ இங்க இருந்து கீழ வரைக்கும் 56 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க கீழ 56 இன்ச் மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லனா உங்களுக்கு ஹைட் अभी कमिया वेणुनों मार्क पड़ी क्ला कट पड़ी एड़ें नईटियो हईट मार्क पड़को नईटियो शोलडर मार्क पड़ी के शोलडर वो 8 इंच ना वो वी नेक नईटी वचर अब 8 इंच और 1 इंच एक्स्ट्रा आड पड़ी कालर वे स्िच पड़े नम्बर 1 इंच एक्स्ट्रा देवपड़ो ना 8 इंच और इंच आड पड़ी 9 इंच वजें इतन इंच मार्क पड़े 9 इंच अकल वो 8 इंच 8 इंच मार्क पड़को इंगे 8 इंच मार्क पड़े अगलम 12 इंच 12 इंच और 1 इंच क्लॉथ विडा सो ना 13 इंच मार्क पड़ी करें 13 इंच इंगे वरुदु आर्म होल बॉक्स पोट्टुकोंग आर्म होल ड्रा पड़ी को आर्म होल ड्रा पड़े आर्म होल मार्क पड़को नेको वित् वो 3.5 इंच मार्क पड़ी के ने कॉलर नेक अब वित् वो 3.5 इंच मार्क पड़ी के नेको हईट वो नम्बर नार्मल नईटीना और 6 इंच 5.5 इंच अल्पक वो नम्बर कॉलर वी ने कॉलर नईटी स्टिच पड़ो अब बैक वो फा नम अब वे स्टिच पड़ो फ्रंट मट ओपन सो ना इं ने वित्क इत व ना 8.5 इंच वचिक्रे वी शेप 8.5 इंच मार्क पड़ी के नहीं क्लोसा वो अब कुछ कमी पड़को इले इन लेंत वो अब 9 इंच वरी वजल ना वो 8.5 इंच मार्क पड़ी के सो 8.5 इंच मार्क पड़े वी शेप ड्रा पड़ी के मेरी वी शेप ड्रा पड़े वी शेप ड्रा पड़को वी शेप कुछ की वो नम्ब अलर डिजन वो की वो वो अंगे और 8 इंच इं 8.5 इंच मार्क पड़ोलिया अदक और 8 इंच मार्क पड़ी सो इत व 8 इंच मार्क पड़े इंफा कॉलर वो अलर डिजन वो इत व वो सो ना इं ने कट इन 8 इंच मार्क पड़े इत व फ्रंट ने मटमता नम्बर बैक ने पड़ो अब बैक ने सो ने मार्क पड़िया आर्म होल मार्क पड़िया कुछ और हाफ इंच कव मेरी को अब नईटे की वो अब वचरल अदी वो नईटी इतमीन तुणी वो मेल की तूक नहीं हईट एक्स्ट्रा क्लॉथ एक्स्ट्रा कट पड़िड़ें वो हईटे क्लॉथ करेक्टा अब वजिक सपोज உங்களுக்கு cloth extra कट பண்ணிட்டு height க்கு ஏத்த மாதிரி அதுக்கு அப்புறம் ஒரு 1.5 இன்ச் இங்க mark பண்ணிக்கோங்க 1.5 இன்ச் mark பண்ணிட்டு சின்னதா ஒரு curve மாதிரி கொடுங்க 1.5 இன்ச் mark பண்ணிட்டு சின்னதா curve மாதிரி கொடுத்து அப்படியே இங்க இருந்து அப்படியே ரவுண்டா கட் பண்ணி எடுத்துறலாம் இப்போ கீழ கட் பண்ணிறேன் इतमी कुछ वलेचि कट पड़े मेरी कट पड़े नम्बर नईटी वो लास्ट स्टिच पड़े मेल की तूकाम करक्टा सो की कट पड़िया नईटियो
உடம்பு பகுதி கட் பண்ணிடலாம். இப்போ ஆர்ம் ஹோலோ சைடோ கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்கு கட் பண்ணலாம். இப்போ நெக்கு கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க. ஃப்ரண்ட் நெக் மட்டும்தான் கட் பண்ணணும், பேக்கில் இருக்கிறது கட் பண்ணக்கூடாது. பேக்குக்கு எந்த நெக்கும் டிசைனோ எதுவும் நம்ம கட் பண்ணக்கூடாது. இங்கே வந்து ஜாயிண்ட் இருக்கனால, ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயிண்ட் இருக்கனால நான் கட் பண்ணிடுறேன். இப்போ பேக் பீஸை வந்து தனியாக எடுத்து வச்சிடுறேன். பேக் பீஸோட கட்டிங் இவ்வளோ தான், இதுக்கு நெக் எதுவும் கட் பண்ண வேண்டாம். ஸோ பேக் பீஸை தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸை போட்டுட்டு இங்கே வி ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, வி நெக்கு ஃப்ரண்ட் பீஸில் இப்போ வி நெக் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வி நெக்கை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், வி நெக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணும்போது இங்கே வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத கிளியராக சொல்கிறேன் நான். இப்போ நைட்டியோட உடம்பு பகுதி கட் பண்ணியாச்சு. இப்போ கை கட் பண்ணிடலாம். இப்போ ஆம்போல் கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் வந்து நான் கை கட் பண்ண போகிறேன். கையோட மேல் நீளம் வந்து 8 இன்ச்சு. ஸோ கிளாத்தில் எனக்கு கரெக்டாக 8 இன்ச் இருக்கு, வச்சுக்கிட்டேன். கையோட கீழ் நீளம் வந்து 6 இன்ச்சு. ஸோ 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 6 இன்ச்சு மார்க் பண்ணி கை ட்ரா பண்ணிடலாம். கையோட கீழாகலம் வந்து ஒரு 6 இன்ச் வைக்கிறேன். இந்த நைட்டிக்கு வந்து எனக்கு இங்கே எக்ஸ்ட்ரா கிளாத் தேவைப்படுது. ஸோ இந்த கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிப்பேன். கை கட் பண்ணியாச்சு. கையோட சென்டர் பகுதியை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் கொடுத்து வச்சுக்கோங்க கையோட சென்டர் பகுதி. இப்போ நம்ம காலர் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1 இன்ச்சு கேன்வாஷ் பேப்பர் வந்து 40 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம எவ்வளோ இன்ச்சு கரெக்டாக வேணுன்றது ஸ்டிச் பண்ணும்போது பார்க்கலாம். அதுக்கப்புறம் மேலே கொடுக்குறதுக்காக கிளாத் வந்து நான் கீழே பகுதியில் எக்ஸ்ட்ரா இருந்த இந்த 2 பிட் இருக்குது, இதை வந்து ஜாயின் பண்ணி நான் காலருக்கு கொடுத்துப்பேன். ஸோ கேன்வாஷ் பேப்பரும் அந்த கிளாத்தும் வந்து காலருக்கு எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வி நெக் காலரோட கட்டிங்கு. 2 உடம்பு பகுதி, கைப்பகுதி எக்ஸ்ட்ராவாக இந்த வி நெக்கு கொடுக்கறதுக்காக 2 கிளாத்தும் கேன்வாஷ் பேப்பரும் 1 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நைட்டியோட பேக் சைடு நம்ம நெக்கு எதுவுமே கட் பண்ணாமல் வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி கரெக்டான சைடாக திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வி நெக் கட் பண்ணியிருந்த முன்பகுதி, அதை இதுக்கு மேலே இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு ஒன்றா இருக்க மாதிரியும் பேக் சைடு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி இந்த ஆம்ஹோல் கிட்டேருந்து இந்த 2 ஃப்ரண்ட்டு பேக்கோட ஆம்ஹோலையும் ஈக்குவலாக வச்சு இந்த 1 சைடு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த சைடும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 ஆம்ஹோலையும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஷோல்டரும் ஆம்ஹோல் கிட்டேருந்து ஈக்குவலாக வச்சு இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிவிட்டேன். பேக்கில் எதுவும் நான் நெக்கு கட் பண்ணலை, அப்படியே தான் விட்டு வச்சுருக்கேன். வெறும் ஷோல்டர் 2 ஜாயின் பண்ணியிருக்கேன். ஷோல்டரை 2 ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஸ்டிப்பாக இருக்கும். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போது நம்ம காலர் தைக்கிறதுக்கான நெக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போது அந்த கேன்வாஷ் பேப்பரும் கிளாத் 2 பிட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நடுவில் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கேன்வாஷ் பேப்பரை வந்து அயன் பண்ணோம் அப்படின்னாலும் வச்சு அயன் பண்ணிக்கலாம். நான் வந்து அயன் பண்ணாமல் அப்படியே தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த கேன்வாஷ் பேப்பரை இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு துணி விட்டு அப்படியே இந்த கேன்வாஷ் பேப்பரை அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிட போகிறேன். நீங்கள் அயன் பண்ணனாலும் அயன் பண்ணிக்கலாம். நான் அப்படியே இந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியும் அயன் பண்ணியும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி 2 படித்து இதை வந்து நம்ம நைட்டியோட துணி கூட ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரியான பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். சரியான பக்கம் எடுத்துகிட்டு நம்ம இந்த வி ஷேப் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, வி ஷேப்புக்கு கீழே வந்து ஒரு 8 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வி ஷேப்பை வந்து கரெக்டாக சென்டரம் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக மடிச்சுக்கிட்டு
सेन्टर वि शेप सेन्टर करेक्टा मड़चिक अंत एट इंच मार्क पड़को अद वो अब कट पड़िड़ अद्कूम कट पड़े इंवर कुछ बेड को अब ऐसा शार्पा कुछ बेड को नम्बर कॉलर वो इतकू जॉन्ट पड़ा नईटी तुणिया वो सर पकड़ वो सर सैडल कालर वो मेरी जॉन्ट पड़े मेरी मड़ी रे तुणिया मड़ी वचरिया मड़ी वैसे तुणिया वो मेरी वेको इत व ना कट को कट्क की कल इंच कालर तुणिया विटिटे अब नंबर अंत जॉन पड़ा अब कालर कटे नंब स्टिच पड़ा कालर तुणिया कालरो रे तुणी तुणिया ने तुणिया अब पिछड़ी फुला जॉन पड़ा नईटियो करेक्टान सैड पटर सो करेक्टान सैडुक मेल नान कालर वे स्टिच पड़े शोल्डर கிட்டயும் கரெக்ட்டா இந்த ஷோல்டர் கிட்ட வருது அதே மாதிரி நம்ம காலரை மட்டும் கரெக்ட்டா திருப்பி ஸ்டிட்ச் பண்ணா அது கரெக்ட்டா திரும்பிடும் ஊசியை உள்ள குத்திட்டு அப்படியே காலரை வந்து அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம் शोल्डर कटे मेरी मूलम तिरपिको अदारी की वो ओपन और कॉल इंच की वरी अणिया तच कट पड़िड़ இந்தமாதிரி நம்ம காலர் ஜாயின் பண்ணிருக்கோம் இப்போ இந்த காலரை வந்து நம்ம இப்படி திருப்பணும் திருப்புனா தான் நமக்கு கரெக்ட்டா V ஷேப் கான இந்த டிசைன் வரும் சோ திருப்புறதுக்கு என்ன பண்ணணும் அப்படினா சோ இங்க நம்ம கீழ ஒரு ஓபன் வரி தச்சிருந்தோம் இல்லையா இந்த மாதிரி தச்சிருக்கோம் இல்லையா இத வந்து இந்த ஓபன் கிட்ட இங்க இருந்தோ ஒரு சின்னதா கட் கொடுத்துறலாம் நான் பேக் சைடுல இருந்து காமிக்கிறேன் இந்த ஓபன் கிட்ட இருந்து இந்த தையல் கிட்ட வரைக்கும் சின்ன சின்னதா கட் கொடுத்துறோம் இந்த தையல்ல படாம மேலே வரைக்கும் அப்பதான் நமக்கு ஈஸியா திரும்பும் என்ன பேக் சைடு வச்சு காமிக்கிறேன் இப்போ இந்த ஓபன் கிட்ட இருந்து அந்த தையல் கிட்ட வரைக்கும் இந்த ஓபன் கிட்ட இருந்து இந்த தையல் வரைக்கும் கட் பண்ணிட்டேன் इंगे वंदु ना रेंडु कट कुडुत्तिरुक्केन तयल पोट्टिरुक्के इडत्तुल कट कुडुत्तिट्टु फर्स्ट ओरु तुणिय उल्ले विट्टरेन अदु ऑटोमेटिक्का उल्ले पोयिडुम अंद तुणिय उल्ले विट्टिट्टु इन्नोरु तुणिय तिरुप्पुना अंद तुणि वंदु इंद मादिरि नमक्कु मेले इरुक्कुम इंद मेले इरुक्क तुणियिल कीळे कोंजम पिसर इरुक्कनाल अंद तुणिय वंदु ना लाइट्टा मडिच्चिक्किरेन लाइट्टा इंद मादिरि मडिच्चिट्टा एनक्कु अंद पिसर वंदु उल्ले पोयिडुम இப்போ நமக்கு இந்த மாதிரி உள்ள விட்டு திருப்புனா இந்த மாதிரி இருக்கும் நெக் V ஷேப்ல இப்போ வந்து இத வந்து கீழ பிசிர இல்லாம மடிச்சு தச்சுக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு ஓபன் வந்து இவ்ளோ இருக்கு நீங்க உங்க நெக்க்க்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் 6 இன்ச் வேணும்னா நீங்க மார்க் பண்ணிக்கோங்க மேல இருந்து பார்த்து ஒரு 6 இன்ச்க்கு மார்க் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து 8 இன்ச் வரைக்கும் அப்படியே இங்க இருந்து க்ளோஸ்டா நான் ஸ்டிட்ச் பண்ணிட போறேன் சோ 8 இன்ச் வரைக்கும் இந்த மாதிரி
இப்படி ஓரத்தில் தைச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ 8 இன்ச்சு கிட்டே நான் மார்க் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள், இங்கேருந்து அப்படியே இந்த ஓரத்தில் அப்படியே ஃபுல்லாக தைச்சிட்டு போயிடலாம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க, கரெக்டாக வச்சு இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 8 இன்ச்சு வரைக்கும் அப்படியே இந்த காலர் ரெண்டுத்தையும் கொஞ்சம் ஈக்குவலாக இந்த மாதிரி கொஞ்சம் ஈக்குவலாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி எனக்கு வி ஷேப் வந்துருச்சு. நான் வந்து இது வரைக்கும் தான் க்ளோஸாக வச்சுருக்கேன். எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு க்ளோஸாக இந்த மாதிரி வச்சு இங்கே ஸ்டிச் பண்ணிடலாம். நான் வந்து இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். சப்போஸ் எனக்கு இங்கே வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஹூக் ஏதாவது மாட்டிக்கோங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பீநேக் வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது நைட்டியோட கை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கை ஜாயின் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கைக்கு வந்து நான் கொஞ்சம் துணி பத்தாதனால எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கையோட சென்டர் பகுதி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இந்த கையோட சென்டர் பகுதியை வந்து நம்ம கரெக்டாக நைட்டியோட ஷோல்டர் கிட்ட ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த நைட்டியோட ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்க இடம். ஸோ இதை வந்து நைட்டியை வந்து கரெக்டான சைடாக வச்சுக்கோங்க. கையை வந்து பேக் சைடு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்க இடத்த கையோட சென்டரில் வச்சு ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இந்த சைடை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு பாதி ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த சென்டர்கிட்டேருந்து இன்னொரு சைடும் இந்த 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணி கை ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம வந்து இன்னொரு தையலும் போட்டுக்கலாம், அப்போ தான் ஸ்டிச் ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ கை ஜாயின் பண்ணியாச்சு. இந்த கை ஓரத்தில் நான் வந்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறேன், ஒரு மடிப்பு மடித்து தைச்சிக்கிறேன். ரெண்டு கையும் ஜாயின் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நைட்டியோட சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் சைடில் வந்து 1 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கேன். ஸோ நான் இந்த 1 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு அப்படியே நான் ஜாயின் பண்ணிவிடுவேன். மெஷர்மெண்ட்ஸ் எதுவும் எடுக்கல. சப்போஸ் உங்களுக்கு உங்கள் நைட்டியோட மெஷர்மெண்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் நைட்டியோட கைப்பகுதி அகலமெல்லாம் எடுத்து மார்க். நான் வந்து 1 இன்ச்சு கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கனால அந்த 1 இன்ச்சு துணியை விட்டுட்டு அப்படியே இந்த உடம்பு ஃபுல்லாக கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட போகிறேன். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் ஜாயின் பண்ணிவிட்டேன். எக்ஸ்ட்ரா 2 தையல் போட்டு வச்சுக்கோங்க. 2 சைடும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நைட்டியோட கீழ்ப்பகுதி இந்த மாதிரி பிசுராக இருக்குது. ஸோ 2 மடிப்பு மடித்து, ஃபஸ்ட்டு 1 மடிப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பை மடித்து அப்படியே இந்த ஓரத்தில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீநெக் நைட்டி ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ரெடிமேட் ஸ்டைல்லையே நம்ம வீட்லேயே நைட்டிஸ் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய நைட்டிஸ் டிசைன்ஸ் என் சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஹானா ஸ்டிச்சிங் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.